ஹியூமன் ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருந்தா இல்லையா, அந்த இடத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று அமானுஷமா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரிதான் இந்தியாவில இருக்கிற இந்த பஹங்கார் போர்ட்லயும் கவர்மெண்ட் பொதுமக்கள் குறிப்பிட்ட டைமுக்கு மேல உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பஹங்கார் கோட்டை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஹாய் டு ஆல், வெல்கம் டு பிரதீப் டெல்லி டோஸ். இந்த கோட்டைக்குள்ள போனா கொஞ்சம் பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்க அந்த கோட்டைக்குள்ள போய் அதில் இருக்க சிலைகளை ரசிச்சுட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே நாங்க ரொம்ப டயர்டாகவும் எங்களுக்கு கொஞ்சம் தலைவலி வர மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோட்டைக்குள்ள போன இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கோட்டைக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே எங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னும், அந்த கோட்டைக்குள்ள ஏதோ ஒன்று அமானுஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த கோட்டையில இருக்கிறதுனால அந்த கோட்டையை பொதுமக்கள் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு அனுமதி இல்லையாம். ஆனா அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கோட்டைக்குள்ள போன யாருமே இது வரைக்கும் திரும்ப வந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு முனிவர் அந்த கோட்டைக்கு சாபம் விட்டிருந்ததாகவும் அந்த சாபத்தினாலதான் அந்த கோட்டையை சுத்தி இருந்த வீடுகள் எல்லாம் அழிஞ்சு போனதாகவும் சொல்றாங்க. என்னதான் இது எல்லாமே கேட்கறதுக்கு கட்டுக்கதை மாதிரி இருந்தாலுமே, இன்னைக்கு வரைக்குமே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா பொதுமக்கள் யாருமே அந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு அலவுட் இல்லையா. இந்தியாவில இருக்கிற மிஸ்ட்ரியான பிளேஸ்ல முதல்ல இருக்கிறது இந்த பஹங்கார் ஃபோர்ட் தான். பஹங்கார் ஃபோர்ட்டை பத்தி இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் டாட்டா பை பை.